Hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம DIY face mask எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இது கூடவே வந்து face mask எதுக்கு யூஸ் பண்றோம் and என்னென்ன face mask யூஸ் பண்ணலாம் என்னென்ன face maskலாம் யூஸ் பண்ண கூடாது இப்போ இந்த சிச்சுவேஷன்ல and எதுக்கு நம்ம face mask போடுறோம் face mask என்னலாம் பண்ணுது அப்படிங்கறதையும் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So வீடியோவை skip பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க and வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா மூணு ஆப்ஷன் கேட்கும். அதில் வந்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். உங்களுக்கு வந்து வாய்ஸ் சரியாக கேட்குதா கேட்கலையான்றது எனக்கு தெரியல. சப்போஸ் வாய்ஸ் கேட்கல அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வாய்ஸ் ஓவரில் தனியாக ஆட் பண்ணுறேன். அண்ட் இப்போ பாருங்க, இது வரைக்கும் அதாவது வாய் இங்கே இருக்குது அப்படின்னா அதுலேருந்து கீழே அதாவது சின்ன கீழே வரைக்கும் கவர் ஆகிருக்கணும் எந்த ஒரு ஃபேஸ் மாஸ்க் நீங்கள் வாங்கினாலும் சரி. இதை வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மேலே மூக்கு இருக்குது அப்படின்னா மூக்குக்கு மேலே வந்து இந்த இடம் வந்து ஃபுல்லாக நம்ம ஃபேஸ் கூட ஒட்டி கவர் ஆகிருக்கணும். சப்போஸ் வெயிட் இப்படி போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபுல்லாக கேப் வரும் உங்களுக்கு. சப்போஸ் கேப் வந்துச்சு அப்படின்னா அந்த கேப் மூலியமாகவும் வந்து வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மாஸ்க்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு மாஸ்க் தான் வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து அட்வைசபிள். அது என்னென்ன அப்படின்னா ஒன்று வந்து சர்ஜிக்கல் மாஸ்க்கு, இன்னொன்று வந்து N95 ரெஸ்பிரேட்டரி மாஸ்க்கு. இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது இல்லாமல் என்னென்ன மாஸ்க் இருக்குது அப்படின்னா காட்டன் மாஸ்க் இருக்குது, பேப்பர் மாஸ்க் இருக்குது, அது இல்லாமல் பெவிட் மாஸ்க் இருக்குது, அப்புறம் சார்கோல் மாஸ்க் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபேஸ் மாஸ்க் எல்லாமே இருக்கு, அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி நிறைய நிறைய ஃபேஸ் மாஸ்க் வந்து அவைலபிளா இருக்கு. பட் இது எல்லாத்துலயுமே வந்து ரெண்டே ரெண்டு மட்டும்தான் வந்து அட்வைசபிளா சொல்றாங்க. ஏதோ ஒரு மாஸ்க் போடாதீங்க, இந்த ரெண்டு மாஸ்கை மட்டும் போடுங்க. அதுவும் வந்து நீங்க வெளியே போறதா மட்டும் போடுங்க. மோஸ்ட்லி இப்போதைக்கு வெளியே போகாதீங்க, வீட்லயே இருங்க, அதுதான் சேஃப். ரொம்ப ரொம்ப சேஃப், வீட்டுல இருக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப். எதுக்கு வெளியே போவானா, அப்புறமா உட்காந்து வைரஸை வாங்கிப்பானா, ஆனால் அப்புறம் செத்து போவானா, தேவையில்லாத விஷயம் இதெல்லாம். ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம், இல்லை வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், ஓகேவா, வீட்டிலே இருப்போம். ஃபேஸ் மாஸ்க், ஃபேஸ் மாஸ்க் வந்து நீங்கள் கடையில் போய் வாங்கிக்கோங்க. இப்போது இருக்க சுச்சுவேஷனில் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குது நிறையா. ஸோ ஒரு ஒரு கடைசியான ஸ்டெப், அதாவது எதுவுமே எந்த ஒரு வழியுமே இல்லை, வெளியே போயே ஆகணும், மாஸ்க்கும் இல்லை அப்படின்னா மட்டும் நான் இப்போ ஒரு டிஐஒய் ஃபேஸ் மாஸ்க் மெத்தட் காமிக்கிறேன், அதை வந்து ட்ரை பண்ணுங்க. எல்லாத்த விட முக்கியமான ஒரு விஷயம் மாஸ்க்கை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து டிஐஒய் ஹேண்ட் வாஷ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை வந்து மேலே ஐகாட்சில் கொடுக்குறேன். ஸோ அதை தயவு செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஹேண்ட் வாஷு. ஸோ ஃபஸ்ட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. செகண்டு வந்து மாஸ்க்கை போடுங்க. மாஸ்க்கும் வந்து நான் இதுக்கு முன்னாடி இதே வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது இங்கேருந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கணும் அண்ட் இது வரைக்கும் கவர் ஆகிருக்கணும் மோஸ்ட்லி. நீங்கள் கடையில் வாங்கின மாஸ்காக இருந்தாலும் சரி, வீட்டில் செய்கிற மாஸ்காக இருந்தாலும் சரி, இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கணும், அதுக்கப்புறமா மாஸ்க் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறமா தான் வெளியே போகணும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் ஒரு தடவை மாஸ்க் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த மாஸ்க்கை மறுபடியும் சும்மா அட்ஜஸ்ட் பண்ணுறதோ இல்லை கையில் தொடுறதோ அதை பண்ணாதீங்க. வந்து அதை வந்து ரீயூசபிளா இல்லைனா டிஸ்போசபிளான்னு பார்த்துக்கோங்க. ரீயூசபிளா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை திருப்பி வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்க. டிஸ்போசபிளா இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கீழே போட்டுறாதீங்க, ஏதாச்சும் ஒரு டஸ்ட்பின்ல போய் போடுங்க. ஸ்டெப் வந்து அதை கலட்டும் போது இப்படி கலட்டக்கூடாது, ஓகேவா. இப்படி இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வச்சு நம்ம இதை ரிமூவ் பண்ணக்கூடாது. டைரக்டா இந்த எலாஸ்டிக்கை மட்டும் எடுத்து இப்படியே தூக்கி போட்டுடலாம், சரியா. அவ்வளோதான், இந்த ஒரு ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் தயவு செஞ்சு. அவ்வளோதான் நான் சொல்லணும்னு நினச்சேன் உங்ககிட்ட. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் டிஐஒய் ஃபேஸ் மாஸ்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த ஃபேஸ் மாஸ்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நான் கிளம்புறேன், பாய். அந்த வீடியோ அந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, அதோட வீடியோ முடிச்சுக்கோங்க, ஓகே, பாய். ஃபஸ்ட்டு டிஐஒய் மாஸ்க் செய்கிறதுக்கு ஒரு ஸ்டாப்லர், ஸ்டாப்லர் இல்லை நான் வந்து கையிலேயே வந்து தைக்க போகிறேன் அப்படின்னா ஒரு நீடில் அண்ட் ஒரு த்ரெட்டு, இது இல்லாமல் பஞ்சிங் மிஷின், இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா வச்சுக்கோங்க இல்லைனா விட்டுருங்க.
அப்புறமா சிசர்ஸ். இதில் வந்து நம்ம ரெண்டு மெத்தட் பார்க்க போகிறோம், ஒன்று வந்து வித் சீவிங் மிஷின், இன்னொன்று வந்து வித்தவுட் சீவிங் மிஷின். இது கூடயே வந்து ஒரு எலாஸ்டிக் பேண்டு, இது வந்து நான் ஓல்டு பேண்ட்லேருந்து எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட புதுசாக இருந்துச்சுனாலும் எடுத்துக்கோங்க. இது கூடிய ஒரு ஸ்கேல் வேணும்னா அளக்கிறதுக்கு. அப்புறமா ஒரு கிளாத், மோஸ்ட்லி வந்து நான் ஓவன் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. நான் ஓவன் ஃபேப்ரிக் தான் வந்து ரெக்கமெண்டபிள், அப்படி இல்லை அப்படின்னா நார்மல் கிளாத் கூட எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் மெத்தட் வந்து வித்தவுட் சீவிங் பார்த்துடலாம் நம்ம. இதுக்கு வந்து இந்த கிளாத் பேக்கை வந்து நான் ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேக்கை வந்து இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு 1.5 சென்டிமீட்டர், கீழே ஒரு 1.5 சென்டிமீட்டர் கேப் விட்டுருங்க. கேப் விட்டு நடுவில் வந்து ரேண்டமாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக மடித்து விட்டுருங்க. இது வந்து ஒரு இம்ப்ரெஷனுக்காக. இப்போது மடித்து வச்ச அந்த மூணு ஃபோல்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து ஸ்டேபிள் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம் நம்ம. உங்களுக்கு வந்து ஸ்டேபிள் சேஃப் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து செகண்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். செகண்ட் மெத்தட் வந்து நம்ம இதே மெத்தட் தான், ஆனால் என்ன சீவிங் மிஷினில் வந்து பண்ணியிருப்போம். இப்போ வந்து எல்லா சைடும் ஸ்டேபிள் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சைடில் ரெண்டு சைடும் ஸ்டேபிள் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டேப்பிளை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி எலாஸ்டிக் போட போகிறோம். இப்போது அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி சைடில் வைக்கிறதுக்கு துணி கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எலாஸ்டிக், எலாஸ்டிக் வந்து எனக்கு 15-20 சென்டிமீட்டர் தேவைப்பட்டுச்சு. அது ஒவ்வொருத்தவங்களோட ஃபேஸோட சைஸ் பொறுத்து மாறும். 15 சென்டிமீட்டர் போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு 20 சென்டிமீட்டர் போட்டுக்கோங்க. இந்த எலாஸ்டிக் வந்து ரொம்ப பட்டையாக இருக்குது அப்படின்றதுனால நான் இதை ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்க எலாஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி நல்லா சுற்றி ஒரு தடவை சைஸ் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ரெண்டு தடவை முடிச்சு போட்டுடணும், நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுருங்க. நீங்கள் வந்து இதை வந்து ஸ்டிச்சோ இல்லை ஸ்டேப்லரோ பண்ணாதீங்க, ஏன்னா ரொம்ப டைட், அது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் இழுக்கும் போது அது வந்து பிஞ்சிரும், சேஃப் இல்லை. இப்போ நம்ம முடிச்சு போட்டிருக்க அந்த எலாஸ்டிக்கை வந்து இந்த கிளாத் கூட வச்சு ஸ்டேபிள் போட்டுடலாம். ஸ்டேபிள் போட்டு கடைசியாக அந்த முடிச்சு வந்து வெளியே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அதை வந்து உள்ளே தள்ளி விட்டுடலாம். சூப்பர் ப்ரெசன்டபிளாக இருக்கும். இந்த மேலே செக்யூர் பண்ணியிருக்கோம்ல கிளாத், அந்த கிளாத்தோட ரெண்டு கார்னர்ஸ்லேயும் எட்ஜஸ்லேயும் வந்து பஞ்சிங் மிஷின் வச்சு ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஹோல் ரெண்டுத்துலேயும் வந்து நம்ம எலாஸ்டிக்கை வந்து முடிச்சு போட்டுக்கலாம். அதுவும் ஒரு மெத்தடாக ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து சீவிங் மிஷினில் எப்படி நம்ம டிஐஒய் ஃபேஸ் மாஸ்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கும் வந்து நான் அதே மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கிளாத்தாக எடுத்திருக்கேன். அதே மாதிரி மேலே 1.5 சென்டிமீட்டர், கீழே 1.5 சென்டிமீட்டர் விட்டுட்டு இந்த மாதிரி ரேண்டமாக நடுவில் மூணு தடவை மடிச்சுக்கலாம். மடித்து பொறுமையாக தைச்சுக்கோங்க, சும்மா ஒரு ரஃப் தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு மேலே வந்து ஃபேராக போட்டுக்கலாம். இன்னொன்று, இந்த மாதிரி பொறுமையாக தைச்சுக்கோங்க. இப்போ வந்து ரஃப்பாக ஒரு தையல் போட்டாச்சு இந்த சைடு, அதாவது இன்னொரு சைடும் வந்து அதே மாதிரி நம்ம ஒரு தையல் போட்டுடலாம். ஒரு சைட் போடுறது தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அந்த மடிப்பு வந்து சரியாக வராது. இன்னொரு சைட் வந்து
அதே மாதிரி ஏற்கனவே ஒரு சைட் போட்டிருக்கோம். ஸோ இந்த சைட் வந்து மடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே இருக்க மடிப்பு வந்து லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த சைடும் ஒரு ரஃப் தையல் போட்டாச்சு. இப்போ வந்து இதே மாதிரி ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இப்போ வந்து ரெண்டு பக்கமும் தையல் போட்டாச்சு. நம்மளோட அவுட்லைன் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி நம்ம எலாஸ்டிக் எடுத்துக்கிறோம். அதே சைஸில் நான் கட் பண்ணி ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சைடுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு நடுவில் வந்து அந்த எலாஸ்டிக்கை வச்சு தைச்சிடுறேன் நான். ஸோ இப்போ தைக்கிறதுனால தைச்சு முடித்ததுக்கப்புறமா நம்ம அதை முடிச்சு போட்டுக்கலாம். இதுதான் வந்து கடைசி, அதாவது கடைசி தையல். ஸோ இது வந்து கடைசியாக முடிக்கும் போது ஒரு லாக் மாதிரி போட்டுக்கோங்க. இதோ இந்த மாதிரி ஃபுல்லாக தைச்சு முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு லாக் மட்டும் போட்டு ரெண்டு சைடும் அதே மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு தையல் போட்டுக்கிறோம். நம்ம போட்டு லாக் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். இப்போ கடைசியாக இதை முடிச்சு போட்டு அதே மாதிரி அந்த முடிச்ச வந்து உள்ளே தள்ளி விட்டுறலாம். ப்ரெசென்டபிளாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் நம்மளோட டிஐஒய் ஃபேஸ் மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்றைக்கி ரெண்டு மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கோம். ரெண்டு மெத்தடையும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எது உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.